பிறந்து வைத்த கர்ம வீரரை போற்றும் பெரும். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அமைதியாக அமர்ந்திருக்கின்ற இளைஞர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்து, வாழ்க்கை பயணத்தில் வெற்றியாளனாக எல்லோரும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வெளிச்சம் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு இளைஞனுக்கும் வாழ்க்கையில் ஏதையாவது சாதிக்க வேண்டும், அதை சாதித்து இந்த உலகம் போற்றும்படி நடக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தான் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை பற்றி சரியாக புரிந்து அதில் என்ன அடங்கி இருக்கிறது என்பதை பார்த்து நாம் நினைக்கின்ற காரியம் சரியாக நடக்குமா என்று சிந்தித்து பார்த்து செயல்பட்டால் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஆனால் அந்த வெற்றிக்கு அடிப்படை முயற்சி, சோர்வில்லாமை, விடாமுயற்சி. எனவேதான் நமது முன்னோர்கள் சொன்னார்கள், முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்று சொல்லி. ஆக ஒன்றை, ஒரு இலக்கை நாம் நோக்கி செல்லுகின்ற நேரத்தில் அந்த இலக்கை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆழமாக சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். அதனாலே தான் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். எந்த காரியத்தையும் நான் கண்டிப்பாக முயற்சி செய்து வெற்றி பெறுவேன் என்று நினைக்கின்ற யாராக இருந்தாலும் சரி, வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அந்த வெற்றியை நாம் தக்க வைக்க வேண்டும். அந்த வெற்றியை பெறுகின்ற நேரத்தில் வருகின்ற தடைகளை நாம் ஒதுக்கி அதில் வெற்றி காண வேண்டும். நாம் நினைத்தோம், செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம், இது சற்று சறுக்கலை தருகிறதே என்ற சூழ்நிலை வருகின்ற பொழுதும் என் முயற்சியால் நான் வெற்றி பெறுவேன், நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்று எண்ணுகின்ற நேரத்தில் அவன் சாதனையாளனாக மாறுகிறான். அதற்கு நிதானம் தேவை வாழ்க்கையில். நிதானத்தோடு செயல்பட்டு அந்த நிதானத்தை சரியாக கடைபிடித்து தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி நமக்கு கிடைக்கும். இது வசதி படைத்தவர்களுக்கும் ஒன்றுதான், சாதாரண மனிதனுக்கும் ஒன்றுதான். படித்து பட்டம் பெற்று உயர் பதவியிலே இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் ஒன்றுதான். தஞ்சாவூர் பக்கத்திலே இருக்கின்ற விவசாயிகளை கேட்டால் தண்ணீர் வரவில்லை என்று சொல்லுவார்கள். அந்த தண்ணீர் வருகின்ற காலம் வரை காத்திருந்து அங்கே அறுவடையை முடிப்பார்கள். இயற்கை பொய்த்தால் என்ன செய்யலாம் என்று எண்ணுகின்ற நேரத்திலே அங்கே கிணற்றிலே இருந்து தண்ணீரை எடுத்து அங்கே வயலுக்கு பாய்ச்சி அங்கே அறுவடையை செய்வார்கள். இப்படி ஒவ்வொரு காரியமும் அப்படி வந்தால் அல்லது அப்படி நேர்ந்தால் நாம் எப்படி அதிலே இருந்து விடுபடுவது அல்லது வெற்றி பெறுவது என்ற சிந்தனை நமக்கு வேண்டும். அப்படி இருந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன், திருவாரூரிலே உச்சவடி என்று சொல்லுகின்ற வெறும் சிறு கிராமம், திருவாரூரிலே உச்சவடி என்று சொல்லுகின்ற ஒரு சாதாரண கிராமம், அதிலே ஒரு ஏழை குடும்பத்தில் முத்துச்சாமி என்ற ஒரு பையன் 5வது வகுப்பு வரை படித்து கொண்டிருந்தான். கால சூழ்நிலையில் இறைவன் அவன் தந்தையை விண்ணோக்கி அனுப்பிவிட்டார். தாயோ ஏதும் அறியாமல் எப்படி குழந்தையை நான் படிக்க வைப்பேன் என்று ஏக்கத்தில் இருந்தார். வாழ்க்கையில் வேறு வழி இல்லை, அந்த முத்துச்சாமியை எவரிடமா வேலைக்கு அனுப்பி அவன் மூலம் வருகின்ற வருவாயை வைத்து குடும்பத்தை நடத்தலாம் என்று முடிவுக்கு வருகிறாள் அந்த தாய். காரணம், உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, உற்ற குடும்பத்தாரும் உதவி செய்யவில்லை. ஆனால் அந்த முத்துச்சாமி சிறு பையன் சொன்னான், நான் 5வது வகுப்பு வரை படித்திருக்கின்றேன், அம்மா நீ கவலைப்படாதே, நான் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறி
உன் நிலையை மாற்றுவேன், இந்த சமுதாயத்தில் ஒரு மனிதனாக வருவேன் என்று 5வது வகுப்பு படித்த அந்த மாணவன் தாய்க்கு ஆறுதல் சொன்னான். தாய்க்கோ மட்டற்ற மகிழ்ச்சி, படிக்க வைக்க முடியவில்லை. ஆர்வம் உடைய பையன், படிக்க வேண்டும், பட்டங்களை பெற வேண்டும் என்ற நிலையில் இருந்த அந்த பையனே, அம்மா கவலைப்படாதீர்கள், நான் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறுவேன், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை நான் செய்கிறேன் என்று தாயிடம் சொன்னான். தாயோ ஒரு கணக்கு பிள்ளையிடம் கொண்டு அவனை சேர்த்தார். ஐயா, என் கணவர் இறந்து விட்டார், எங்களுக்கு வேறு எந்த வருமானமும் இல்லை, பையன் படிப்பதற்கு ஆர்வமுள்ளவனாக இருக்கிறான், ஆனால் எங்கள் குடும்ப சூழ்நிலை அவனை படிக்க வைக்க முடியவில்லை, அவனை உங்களிடம் நான் சேர்க்கிறேன், அவனுக்கு மாதந்தோறும் ஏதாவது சம்பளம் கொடுங்கள் என்று அந்த தாய் அந்த குமாஸ்தாவிடம் சொன்னார். அவர் கணக்கு எழுதுகின்றவர், அவரும் இந்த குடும்பத்தின் ஏழ்மை நிலையை பார்த்து அந்த ஏழைகளின் கண்ணீர் இப்படி இருக்கிறதே என்று உணர்ந்து நம்மால் முடிந்ததை செய்யலாம் என்று எண்ணி அந்த சிறுவனை சேர்த்து கொண்டார். அன்றாடம் வேலை செய்கின்ற நேரத்திலே அவன் உடன் இருந்து அவருக்கு உதவி செய்தான். ஆனால் அவனுக்குள் ஒரு எண்ணம், நான் இப்பொழுது சாதாரண உதவியாளனாக இருந்து கொண்டிருக்கின்றேன், நிச்சயமாக நான் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருந்த காரணத்தினாலே அங்கே கிடக்கின்ற புத்தகங்களை எடுத்து படித்தான். வருகின்றவர்கள் பேச்சில் இருக்கின்ற தன்மையை புரிந்து கொண்டான். அவர்கள் என்ன கருத்தை எப்படி சொல்லுகிறார்கள், சிரமமான நேரத்தில் எப்படி அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை அந்த குமாஸாவிடம் சொல்லுகின்ற பொழுது அவன் உன்னிப்பாக கவனித்தான். அதோடு மட்டுமல்ல, அவர் அந்த ஊருக்கே கணக்கு எழுதுபவர், நிலவரி எவ்வளவு வாங்க வேண்டும், யார் யாரிடம் எவ்வளவு நாம் வாங்க வேண்டும் என்ற கணக்குகள்லாம் போடுகின்ற நேரத்திலே அந்த முத்துசாமியும் உடனிருந்து அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டான். அந்த கணக்கு பிள்ளையை பார்க்க தாசில்தார் வருகிறார். தாசில்தார் வந்த நேரத்திலே இந்த மாணவன் அந்த தாசில்தாரை பார்த்து வணக்கம் ஐயா என்று சொல்கிறான். அவர் அலுவலகத்தில் உள்ளே நுழைந்த உடனேயே எழுந்து இருகை கூப்பி வணக்கம் ஐயா என்று அவன் சொன்னதை பார்த்து ஒரு கணம் திரும்பி பார்த்தார் அந்த தாசில்தார். என்னடா, அரசு அலுவலகத்தில் இப்படி ஒரு பையனா, அதுவும் சிறு பையன் இங்கே இருக்கிறானே என்று ஆச்சரியத்தோடும் கேள்விக்குறியோடும் அந்த கணக்கு பிள்ளையை பார்த்தார். உடனே அவர் எழுந்து சொன்னார், ஐயா இவன் இங்கே அரசு வேலையில் இல்லை, அவன் குடும்பம் மிகவும் ஏழ்மையானது, தந்தையோ இறந்து விட்டார், தாய் வந்து ஏதாவது எடுபடி வேலைக்காக என்னிடம் சேர்த்திருக்கின்றார்கள், நானும் அந்த குடும்பத்தின் நிலை பார்த்து மாதந்தோறும் ஏதாவது கொடுத்து வருகின்றேன், ஆனால் இந்த சிறுவன் புத்தி கூர்மை உள்ளவன், சிந்திக்கின்ற ஆற்றல் இருக்கிறது, எதை எப்படி நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அப்படியே செய்கின்றவன் அவன், எனவே எனக்கு அவனை பிடித்திருக்கிறது என்று அந்த கணக்கு பிள்ளை தாசில்தாரிடம் சொன்னார். தாசில்தாருக்கு முதல் பார்வையிலேயே இந்த பையன் கெட்டிக்காரன் என்பதை புரிந்து கொண்டார். கணக்குகளை பார்த்துவிட்டு சென்று விட்டார். அந்த தாசில்தாருக்கு இவன் மீது ஒரு பாசம் ஏற்பட்டது. எனவே கணக்கு பிள்ளை அங்கே தாசில்தாரிடம் செல்லுகின்ற நேரமெல்லாம் இந்த பையனும் அங்கே சென்றான். அங்கே செல்லுகின்ற நேரத்தில் சிறு சிறு வேலைகளை அந்த குடும்பத்தாருக்கு செய்து கொடுத்தான். அவன் போவது அங்கே கணக்கு பிள்ளையின் உதவியாளனாக. ஆனால் தாசில்தார் வீட்டிற்கு சென்றவுடனேயே அங்கே இருக்கின்ற சூழ்நிலையை பார்க்கிறான். சூழ்நிலையை பார்த்து அவர்களுக்கு சின்ன சின்ன வேலைகளை செய்கின்ற ஒரு ஆற்றலை வளர்த்து கொண்டான். தாசில்தார் குடும்பத்திற்கே மிகவும் பிடித்து போய்விட்டது. இவ்வளவு ஒரு அறிவு சார்ந்தவனாக இருக்கிறானே, இவன் படிக்க முடியவில்லையே, இவன் படித்தால் இன்னும் பெரிய ஆளாக வருவானே என்று அந்த தாசில்தார் குடும்பத்திற்கு ஒரு ஆவல். போக போக பழக பழக இவனை மிகவும் பிடித்து விட்டது. இந்த முத்துசாமியோ கிடைக்கின்ற புத்தகத்தை எல்லாம் வாங்கி படித்தான்.
படித்து படித்து அதில் பயிற்சி எடுத்தான். தாசில்தார் ஒரு நாள் அந்த முத்துசாமியை கூப்பிட்டு, நீ மீண்டும் பள்ளிக்கு செல்கிறாயா என்று முத்துசாமியை பார்த்து கேட்டார். முத்துசாமி சொன்னான், ஐயா, நான் படிப்பதற்கு ஆவலாக இருக்கிறேன். நானும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறேன். ஆனால் என் குடும்பம் ஏழ்மையாக இருக்கிறது. என் தாய் எங்கே பசியும் பட்டினியுமாக கிடப்பாரே, அதற்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று அந்த மாணவன் முத்துசாமி சொன்னான். தாசில்தார் வசதியுடையவர், நான் உன்னை படிக்க வைக்கிறேன், உன் குடும்பத்தாருக்கும் ஏதாவது பணம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த முத்துசாமியை மீண்டும் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பினார். பள்ளிக்கூடத்திற்கு சென்றான், படித்து கொண்டிருந்தான். மாலை நேரத்தில், நேரம் கிடைக்கின்ற நேரத்தில் இவர்களுக்கு உதவியாக இருந்தான். ஒரு நாள் அந்த ஊரில் உள்ள பெரிய நிலச்சுவாந்தார் வந்தார். தாசில்தாரை பார்த்து, ஐயா, நான் வெளியூருக்கு அவசரமாக செல்ல வேண்டும். நிலவரி கட்டுவதற்கு இன்று கடைசி நாள். தயவு செய்து எனக்கு எவ்வளவு கட்ட வேண்டும் என்பதை சொன்னால் அந்த பணத்தை உங்களிடம் கொடுத்து விடுகிறேன், நீங்கள் கஜானாவில் கட்டிவிடுங்கள் என்று தாசில்தாரை பார்த்து அந்த நிலச்சுவாந்தார், பணக்காரர், வசதி படைத்தவர், செல்வாக்கு மிக்கவர் சொன்னார். தாசில்தாருக்கு ஒன்றும் புரியவில்லை. எப்படி இந்த கணக்கு? கணக்கு பிள்ளையும் ஊரில் இல்லை, அவர் இருந்தால் அவரிடம் கேட்கலாம், என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருக்கிறார். வந்த ஒரு பெரியவர், நிலச்சுவாந்தார் ஊருக்கு மிகவும் வேண்டியவர் எல்லோருக்கும். அந்த நேரத்திலே முத்துசாமி அவர் வீட்டுக்குள்ளே நுழைகிறான். நுழைந்து கவனித்து கொண்டிருக்கிறான். கவனித்து கொண்டு அந்த தாசில்தாரிடம் சொல்கிறான், ஐயா, நான் அவரது கணக்கை சொல்லவா என்று கேட்கிறான். தாசில்தாருக்கு ஆச்சரியம். கணக்கு பிள்ளை எழுதி வைத்திருக்கின்ற கணக்கு இவனுக்கு எப்படி தெரியும்? இவன் அவ்வளவு சரியாக சொல்லுவானா? சொன்னாலும் அந்த பணத்தை நான் வாங்கி நாளை கட்டுகின்ற பொழுது தவறு நேர்ந்தால் என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருந்த நேரத்திலே முத்துசாமி சொன்னான், ஐயா, நான் அவருடன் இருக்கின்ற நேரத்தில் எந்தெந்த கணக்குகளை எப்படி எழுதுகிறார், யார் யாரிடம் எப்படி வசூல் செய்கிறார், ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரிடம் எவ்வளவு பணம் வசூல் செய்து வைக்கிறார் என்பது எனக்கு தெரியும். அதுவும் குறிப்பாக நமது நிலச்சுவாந்தார் அவர்களின் கணக்கு எனக்கு தெரியும், நான் சொல்லட்டுமா என்று சொன்னான். அந்த நிலச்சுவாந்தாருக்கும் ஆச்சரியம், தாசில்தாருக்கும் ஆச்சரியம். சரி, சொல்லு பார்ப்போம் என்று சொன்னார். முத்துசாமியோ இவ்வளவு பணம் வரும் என்று சொல்லி தாசில்தாரிடம் பணத்தை கொடுங்களையா என்று நிலச்சுவாந்தாரிடம் சொன்னார். தாசில்தாரும் அரைகுறை மனத்தோடு வாங்கி கொண்டு அடுத்த நாள் கட்டுவதற்கு கணக்கு பிள்ளையிடம் கேட்டார். இந்த முத்துசாமி எவ்வளவு பணம் என்று சொன்னானோ, உங்கள் நில வரி இவ்வளவு கட்ட வேண்டும் என்று சொன்னானோ, அந்த கணக்கும் கணக்கு பிள்ளை சொல்லுகின்ற கணக்கும் ஒன்றாக இருந்தது. ஆச்சரியப்பட்டார். இந்த சின்ன வயதில் இவ்வளவு அறிவார்ந்த பையனாக இவன் இருக்கிறானே, இவனுக்கு எப்படி இந்த ஆற்றல் வந்தது? அப்பொழுதுதான் அந்த முத்துசாமி சொன்னான், ஐயா, எனக்கு பசிக்கு உணவுக்காக நான் கேட்கவில்லை, வாழவில்லை. நான் எனக்கென்று ஒரு இலக்கு வைத்திருக்கின்றேன். இந்த சிறிய கிராமத்தில் பிறந்த நான் சமுதாயத்தில் ஒரு பெரிய மனிதனாக வந்து என் தாய்க்கும் நான் பிறந்த ஊருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு தனியாத ஆவலோடு இருந்த காரணத்தினாலே ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு நிமிடக்கணக்கில் நான் கூர்ந்து கவனித்து அதை பதிவு செய்து கொள்வேன். அந்த பதிவு செய்ததின் காரணத்தினாலே தான் இன்று ஐயா நிலச்சுவாந்தர் அவர்களின் அந்த வரி நிலுவையை நான் சரியாக சொன்னேன் என்று முத்துசாமி தாசில்தாரிடம் சொன்னான். வாழ்க்கையிலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள், கை தூக்கி விடுவதற்கு ஆள் இல்லை, பணவசதி கொடுப்பதற்கு ஆள் இல்லை, படிக்க வைப்பதற்கு யாரும் முன்வரவில்லை. ஆனாலும் அந்த இளைஞன் மனதிலே ஒரு தைரியம் இருந்தது, எப்படியாவது நான் வாழ்க்கையில் முன்னேறுவேன் என்று சொல்லி
கிடைத்த வாய்ப்பை செம்மையாக பயன்படுத்தினான். அதுதான் முக்கியம். ஒவ்வொரு மனிதனும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால், இது சிறிய வேலைதானே என்று பார்க்காமல், நமது வாழ்க்கை ஓட்டத்திற்கு இது படிக்கட்டுகளாக இருக்கும் என்று எண்ணி அதை பயன்படுத்தினால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். முத்துசாமி பள்ளிக்கூடத்தில் படித்து முடித்தவுடனேயே கல்லூரி செல்வதற்கு வாய்ப்பில்லை. ஒரு சிறிய வேலையில் சேர்ந்தான். சேர்ந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து படிப்பதற்கு முற்பட்டான். அவனுக்கு சட்டம் பயில வேண்டும் என்ற ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு அவன் சட்டக்கல்லூரியிலே சேர்ந்தான். அந்த இடைப்பட்ட நேரத்திலே சேர்த்து வைத்த பணத்தினால் அவன் சட்டக்கல்லூரியிலே சேர்ந்தான். சட்டத்தை படித்து வெளியே வந்தான், வாதாடினான், வழக்குரைஞர்களே பெயர் பெற்றவனாக மாறினான். ஒரு காலகட்டத்தில் சென்னை மாகாணத்தின் நீதிபதியாக மாறினான். யார் இந்த பையன்? ஒரு சாதாரண குடும்பத்திலே உச்சவடி என்ற ஊரிலே பிறந்தவன். வாழ்க்கையில் இவனுக்கு எதிர்காலம் உண்டா என்று எல்லோரும் கேட்டார்கள். இவன் எப்படி வாழ்க்கையில் முன்னேறப் போகிறான்? தந்தை இல்லை, தாயிடம் பணம் இல்லை, ஆனால் இவன் எப்படி முன்னேறுவான் என்று இவனை பார்த்து ஏளனம் செய்தவர்களெல்லாம் உயர் நீதிமன்றத்திலே நீதிபதி ஆனவுடனேயே அவர் ஊரிலே இருந்த மக்களெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தார்கள். தாயோ, நான் பெற்ற மகன், என்னால் படிக்க வைக்க முடியாத சூழ்நிலையிலும் இன்று படித்து முன்னேறி நீதிபதியாக மாறியிருக்கிறானே என்று பெருமைப்பட்டார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? மாணவன் முன்னேற்றத்திற்கு என்ன காரணம்? அவன் உள்ளத்திலே இருந்த ஒரு வேகம், ஒரு எழுச்சி, நான் எப்படியும் வெற்றி பெறுவேன், வெற்றி பெறுவேன், வெற்றி பெறுவேன் என்று எண்ணிய காரணத்தினாலே அவன் நீதிபதியாக மாறினான். எனவே வாழ்க்கை பயணத்திலே அமர்ந்திருக்கின்ற இளைஞர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக் கொள்வேன், யாரும் எடுத்துக்கொண்டு வெற்றியை உன்னிடம் தரமாட்டார்கள். யாரும் வெற்றி பாதை இப்படி இருக்கு என்று கோடிட்டு காட்ட மாட்டார்கள். ஆனால் நாம் தான் அதை எடுத்துக்கொண்டு இந்த துறையில் சென்றால் நாம் வெற்றி பெறலாம் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு இருக்கின்ற நேரத்திலே வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இறைவன் படைக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் சக்தியையும் சிந்தனையும் உன்னால் முடியும் என்ற ஒரு ஆர்வத்தையும் கொடுத்து தான் பிறக்க வைக்கிறார். ஆனால் நீ பயன்படுத்துகிறாயா என்பது தான் முக்கியம். அப்படி பயன்படுத்தினால் நீ வாழ்க்கையிலே வெற்றியாளனாக மாறுகிறாய், முத்துசாமியைப் போல் ஒரு நீதிபதியாக மாறுகிறாய். எனவே அடிப்படை என்ன? தேர்ந்தெடுப்பது, தெரிந்து செய்வது, அவர் செய்யாத வேலையை நாம் செய்வது, செய்ய சொல்லாத ஒரு நிலையிலும் நாம் செய்து காட்டுகின்ற நேரத்திலே நாம் ஒரு வெற்றியாளனாக மாறுகிறோம். அதைத்தான் முத்துசாமி செய்தார். கொடுத்த சம்பளத்திற்கு நான் இவ்வளவு பணியாற்றினால் போதும் என்று அவன் எண்ணவில்லை. எனக்கு கொடுக்கின்ற சம்பளம் இவ்வளவுதான், அந்த சம்பளத்திற்கு நான் வேலை செய்கிறேன், அதோடு என் பணி முடிந்துவிட்டது என்று அவன் எண்ணவில்லை. இன்னும் 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 கணக்கு பிள்ளையின் மனதிலும் இடம் பிடிக்க வேண்டும், தாசில்தார் மனதிலும் இடம் பிடிக்க வேண்டும், அதற்கு நாம் செயல்பட வேண்டும் என்று எண்ணித்தான் முத்துசாமி செயல்பட்டான், நீதிபதியாக மாறினான். இதுதான் வாழ்க்கை. இளைஞர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், பிறந்து விட்டோம், கடவுளால் எல்லா அருளையும் பெற்றுவிட்டோம், ஆனால் நாம் சாதிக்கப் போவது என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றியும் நிரந்தரமாக இருக்க வேண்டும். நான் படித்து விட்டேன், நான் பலசாலி, என்னை விட வேறு எவரும் கிடையாது, என்னை மிஞ்சுவதற்கு ஆள் கிடையாது என்று ஒரு நாளும் சொல்லக்கூடாது. வல்லவனுக்கு வல்லவன் இந்த சமுதாயத்தில் உண்டு, வல்லவனுக்கு வல்லவன் இந்த சமுதாயத்தில் உண்டு. அந்த வல்லவனாக நீ இருப்பாய் அது தெரியும், ஆனாலும் வாழ்க்கையிலே நீ கவனமாக இருக்க வேண்டும். வெற்றி பெற்று விட்டோமே, நீதிபதி ஆகிவிட்டோமே என்று நாம் உயர்ந்த நிலையில் மட்டும் சிந்திக்கக்கூடாது. நம்மை விட உயர்ந்தவர்கள் இருப்பார்கள், நம்மை விட அறிவு சார்ந்தவர்கள் இருப்பார்கள் என்ற எண்ணம் எல்லோருக்கும் வேண்டும். ராவணன் அதை நினைக்கவில்லை. வல்லவனுக்கு வல்லவன் இந்த உலகத்திலே உண்டு என்று ராவணன் நினைக்கவில்லை. ராமன்
என்னை எதிர்ப்பதா? இந்த சாதாரண மானிடன், நான் தேவலோகத்தையே வந்தவன், எல்லோரையும் ஆட்டி படைக்கின்ற ஆற்றல் படைத்தவன், சிவபெருமானிடம் அருள் பெற்றவன், என்னை இந்த ராமன் வெல்ல முடியுமா என்று ஏளனமாக பார்த்த காரணத்தினாலே, அந்த ராம அவதாரத்தை ஏளனமாக நினைத்த காரணத்தினாலே போர்க்களத்திலே தோல்வியையிற்று, இன்று போய் நாளை வா என்று ஒரு மானிடம் சொன்னது என்று கம்பன் சொல்லுவான். தேவர்களையெல்லாம் ஆட்டி படைத்தவன் என்று சொன்ன ராவணன், ராமன் ஒரு சாதாரண மனித பிறவி, அவன் என்னை வெல்ல முடியுமா என்று கேட்டவன் போர்க்களத்திலே ராமனால் இன்று போய் நாளை வா என்று சொன்னான். நிராயுதபாணியாக சென்றான். என்னை வெல்லுவதற்கு ஆள் இல்லை என்று நினைத்தவன், என்னை போர்க்களத்தில் சந்திப்பதற்கு திறன் யாருக்கும் கிடையாது என்று நினைத்தவன் அங்கே ஆயுதங்களை இழந்து தலை குனிந்து பூமாதேவியை பார்த்து நடக்கிறான். அரண்மனை நோக்கி ராமன் சொன்னான், இன்று போய் நாளை வா, நாளை சந்திப்போம் என்று சொன்னதிலேயே ராவணன் பாதி அங்கே செத்துவிட்டான். ஆக நாம் எல்லாம் என்னிடம் இருக்கிறது, பலசாலி நான் தான் என்று நினைத்த காரணத்தினாலே தான் அவர் மனைவி மண்டோதிரி சொன்ன நேரத்தில் கூட கேட்க இல்லை. காரணம் மமதை. நான் பலசாலி என்ற எண்ணம், என்னை யாரும் வெல்ல முடியாது என்ற ஒரு சூழ்நிலை. அவன் அங்கே ராவணன் தலைகுனிந்து சென்றான். அதை போலே ஒவ்வொரு மனிதனுக்கும் சில நேரத்தில் தலை கணம் வரும். ஒரு சீடன் ஒரு குருவிடம் படித்து கொண்டிருந்தான். நல்ல படிக்கின்ற ஆற்றல் படைத்தவன், நாம் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உடையவனாக இருந்தான். அந்த குருவுக்கோ, நமக்குத்தான் எல்லாம் தெரியும், நம்மை மிஞ்சிய குரு இந்த உலகத்தில் இல்லை என்று நினைத்தார். ஆனாலும் தனது சீடர்களுக்கெல்லாம் எல்லா கலையும் சொல்லிக் கொடுத்தார். அவர் பெயர் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்தார். ஒரு மாணவன் ஒரு நாள் வந்தான், குருவே, நீங்கள் எல்லா பாடங்களையும் எனக்கு சொல்லிக் கொடுத்து விட்டீர்கள். பல ஆண்டு காலம் நான் உங்களிடம் பயின்று விட்டேன். ஆனாலும் எனக்குள் ஒரு ஆசை இருக்கிறது என்று சொன்னான். உடனே குருவு கேள்விக்குறியோடு பார்த்தார், என்ன சொல்ல வருகிறாய்? அவன் அவரிடம் வணங்கி சொன்னான், குருவே, நீங்கள் இவ்வளவு காலமும் எனக்கு எல்லா வித்தைகளையும் சொல்லித் தந்தீர்கள், எல்லா பாடங்களையும் எனக்கு சொல்லிக் கொடுத்தீர்கள். ஆனாலும் எனக்கு பக்கத்திலே இருக்கின்ற குருவிடம் சென்றும் பாடம் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது. இன்னும் 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 எனக்கு அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது என்று சொன்ன நேரத்திலே அந்த குருவுக்கு கோபம் வந்துவிட்டது. நான் தான் எல்லா கலைகளையும் எல்லா பாடங்களையும் எல்லா அறிவுத்திறனையும் நான் உனக்கு சொல்லிக் கொடுத்து விட்டேனே, மீண்டும் எதற்கு நீ கேட்கிறாய் இன்னும் ஒரு குருவிடம் போகிறதுக்கு என்று சொன்ன நேரத்திலே அவனுக்கு இன்னும் இன்னும் ஆசை இருக்கிறது. இன்னும் 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 நான் பயில வேண்டும் என்று எண்ணுகிறேன். எனவே பக்கத்திலே இருக்கின்ற குருவிடம் நான் செல்லுகிறேன், எனக்கு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று அந்த குருவிடம் கேட்டான். குரு சொன்னார், நீ அவரிடம் சென்று உன்னை மாணவனாக ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னால் நீ இங்கே வா, ஆசீர்வாதம் தந்து அனுப்புகிறேன் என்று சொன்னார். இந்த மாணவன் அந்த குருவிடம் சென்றான். குரு கேட்டார், நீ அங்கே படித்தாயல்லவா, எல்லா கலைகளையும் நீ கற்றுக்கொண்டாயல்லவா, பின் ஏன் எதற்காக என்னிடம் வருகிறாய் என்று கேட்ட நேரத்திலே அவன் சொன்னான், என் குரு எல்லாம் சொல்லிக் கொடுத்து விட்டார், ஆனாலும் நீங்கள் இன்னொரு குரு, உங்களிடம் ஏதாவது புதுமையாக இருக்குமோ, புதிய கருத்துக்கள் இருக்குமோ, புதிய பாடங்கள் இருக்குமோ, அதை கற்றுக்கொண்டால் எனக்கு நல்லதுதானே என்று சாதுவாக அந்த குருவிடம் சொன்னான். சரி, உன் விருப்பம், நீ அந்த குருவிடம் நீ அனுமதி பெற்றுவிட்டு வா என்று சொன்னார். அடுத்த நாள் காலை அங்கே சென்றான். ஏற்கனவே பழைய குருவுக்கு கொஞ்சம் சங்கடம், எல்லாம் எனக்கு தெரியும், நான் எல்லாம் கற்றவன், அத்தனை கலையும் இவனுக்கு சொல்லிக் கொடுத்தேன், மீறி போகிறான், என்ன செய்து விடுவான் பார்ப்போம் என்று சொல்லி ஆசீர்வாதம் கொடுத்து கையிலே ஒரு குடத்தை கொடுத்தார். மாணவன் மேலும் கீழும் எட்டி பார்த்தான்.
குரு நம்ம கையில் ஒரு குடத்தை கொடுத்து அதில் நிறைய தண்ணீரை ஊற்றி கொடுக்கிறாரே என்று அவரையே பார்த்தான். பார்த்துவிட்டு, ஐயா, இதை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். புதிதாக உன்னை சேர்த்து கொள்ளுகின்ற குருவிடம் கொண்டு இதை காட்டு. குடம் நிறைய தண்ணீரை ஊற்றி இந்த குடத்தை எடுத்துக்கொண்டு அந்த குருவிடம் போய் காட்டு, அவர் புரிந்து கொள்ளுவார் என்று இவர் தலைக்கணம் ஏறியவர் அந்த குடத்தை கொடுத்து அவனிடம் அனுப்பினார். இவனும் அங்கே சென்றான், அந்த குடத்தை காட்டினான். அந்த புதிய குரு புரிந்து விட்டது, எல்லாம் எனக்கு தெரியும், எல்லா கலையும் நான் கற்றுக் கொடுத்து விட்டேன், நான் நிறை குடமாக இவனை ஆக்கியிருக்கின்றேன், இதற்கு மேலே நீ என்ன செய்யப்போகிறாய், என்ன கலையை கற்றுக் கொடுக்கப் போகிறாய் என்று மறைமுகமாக இந்த குடத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் என்று அந்த புதிய குரு உணர்ந்து கொண்டார். வா என்று மாணவனை அழைத்தார், ஆசீர்வாதம் கொடுத்தார், அந்த குடத்தை வாங்கினார். பக்கத்திலே இருந்த கொஞ்சம் கற்கண்டை அதுக்குள்ளே தூக்கி போட்டார். சாதாரண குடத்திலே இருந்த தண்ணீர், சாதாரணமாக இருக்கின்ற அந்த தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீராக இருக்கும். இந்த புதிய குருவோ சிந்தித்தார், நிறை குடம் என்று சொல்லி அவன் இதை அனுப்புகிறான், அந்த நிறை குடத்திற்கு மேலே நாம் என்ன செய்ய முடியும் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக கற்கண்டு துண்டுகளை தூக்கி அதற்குள்ளே போட்டார். தண்ணீர் அளவு அவ்வளவுதான், ஆனால் இந்த கற்கண்டை தண்ணீருக்குள் போட்டவுடனேயே அது சுவையாக மாறியது. புதிய குரு சொன்னார், மாணவா, சிஷ்யா, இதை உன் பழைய குருவிடம் கொண்டு சேர். இந்த மாணவன் அங்கே சென்றான். அங்கே அந்த பழைய குரு அவனை ஒரு மாதிரியாக பார்த்தார். நான் குடத்தை தண்ணீர் கொடுத்து அனுப்பினேன், அந்த குடத்தை திருப்பி அனுப்பிவிட்டார், எனவே எல்லாம் இவன் கற்றுவிட்டான், இனிமேல் நான் சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை, படித்து கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, கற்றுக் கொடுப்பதற்கு ஏதுமில்லை என்று நினைத்து திருப்பி அனுப்பிவிட்டார் என்று மமதையோடு அங்கே இருந்து பார்த்தார். இவன் குடத்தை எடுத்துக்கொண்டு கையிலே நீட்டினான். நீட்டின உடனேயே என்ன என்று கேட்டார். குருவே, புதிய குரு சொன்னார், குடத்து நிறைய நீங்கள் தண்ணீரை கொடுத்து அனுப்பினீர்கள், நிறைவான குடமாக இருந்தது, அதிலே கொஞ்சம் கற்கண்டை போட்டார், அந்த தண்ணீரை இப்பொழுது உங்களை குடிக்கச் சொன்னார் என்று சொல்லி அந்த குடத்தை நீட்டினான். குடித்து பார்த்தார். ஆக சாதாரண தண்ணியாக இருந்தது, நிறை குடமாக நான் ஆக்கிவிட்டேன் என்று சொன்ன அந்த குருவுக்கு அந்த நிறை குடத்திற்கு மேலே சர்க்கரையை, அதாவது கற்கண்டை போட்டவுடனேயே அங்கே சுவையாக இருப்பதை பார்த்து தலை கவிழ்ந்தார். நம்மை விட ஒரு மனிதன் இருக்கிறான், நம்மை விட சாமர்த்தியசாலி உலகத்திலே இருக்கிறான், அந்த சாமர்த்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த பழைய குரு உணர்ந்து கொண்டார். இதுதான் வாழ்க்கை. நாம் சாதாரண மனிதன் என்ன நினைப்போம், குடம் நிறைய தண்ணீர் வருகிறது, நிறை குடமாக மாற்றிவிட்டேன், நீ என்னடா சொல்லப்போகிறாய், என்னடா சொல்லிக் கொடுக்க போகிறாய் என்று நினைப்போம். அதை அந்த புதிய குரு சாமர்த்தியமாக கற்கண்டை உள்ளே போட்டார். சாதாரண தண்ணி சுவை நிறைந்த தண்ணீராக மாறியது. இதுதான் வாழ்க்கை. இடம் பொருள் ஏவல், எந்த சூழ்நிலையில் நாம் வெற்றி பெற வேண்டும், அந்த வெற்றிக்கு என்ன வழிமுறைகள், எதை எப்படி மாற்றி சிந்தித்தால் வெற்றி பெறுவோம் என்று சிந்தித்தால் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். சந்தனத்தை அரைக்க அரைக்கத்தான் மனம் கூடும், சந்தனத்தை அரைக்க அரைக்கத்தான் அதன் மனம் கூடும். அதை போலே வாழ்க்கையிலும் உழைக்க உழைக்க, புதிதாக சிந்திக்க சிந்திக்க நாம் நிச்சயமாக வெற்றி பெறலாம். எனவே உட்கார்ந்திருக்கின்ற இளைஞர்களெல்லாம் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும், நான் வெற்றியாளனாக மாறுவேன். முத்துச்சாமி அங்கே தன் தாயை கவனித்தான், தன் ஊரில் இருக்கின்ற மக்களுக்கு புகழை சேர்த்தான், அந்த ஊர் பெருமை பெற்றது அவனால். அதை போலே இங்கே அமர்ந்திருக்கின்ற இளைஞர்களும் மனதில் நிறுத்த வேண்டும், என்னால் என் குடும்பம் மட்டுமல்ல, என் சமுதாயம், என் கிராமம், என் நகரம் வாழ்வு பெறும் என்ற சிந்தனையோடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அங்கே இருக்கின்ற மக்களின் கண்களில் கண்ணீர் வருவதை தடுத்து நிறுத்த வேண்டும். குடிப்பதற்கு தண்ணீர் இல்லையா, அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். கடப்பதற்கு பாதை இல்லையா, அதை யாரிடம் சொல்லி நாம் அதை செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை தர வேண்டும். அதற்கு மேலாக உன்னை உயர்த்தி கொள்ள நீ விடாமுயற்சியோடு முயற்சி செய்தால்
நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி இந்த சமுதாயத்தை நம் மறுமலர்ச்சி உடையதாக ஆக்கும். எனவே இளைஞர்களே வாருங்கள், ஒன்றுபடுவோம், புதிய சமுதாயத்தை படைப்போம். அதாவது ஏதாவது தவறிழைத்த எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, தட்டி கேட்போம், தட்டி கேட்டு மக்களுக்காக பாடுபடுவோம். அந்த முயற்சி எல்லோருக்கும் வெற்றியை தரும், எல்லோருக்கும் வெளிச்சத்தை தரும். அந்த வெளிச்சம் நமக்கு தேவை என்பதற்காகத்தான் உங்கள் வசந்தகுமார் உங்களை அழைக்கிறேன். வெளிச்சத்திற்கு வாருங்கள், இருண்டு கிடக்கின்ற அரசியலை மாற்றி காட்டுங்கள், நல்லவர்களை நீங்கள் பார்த்து அவர்களோடு சேருங்கள் என்று சொல்லி இளைஞர்களை வாருங்கள், புதிய உலகம் படைப்போம். நன்றி, வணக்கம். காலத்தின் வசந்தம் நீதான் ஐயா, நல்ல கருணையின் காவலன் உன் பேரையா, ஜாதிகள் வேதங்கள் ஏதுமின்றி நீ வாரி வழங்கும் வள்ளல் தான் ஐயா, கல்வியின் கண்களை திறந்து வைத்த கர்ம வீரரை போற்றும் பெரு